எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் மதன். இது ரேடியோ தீவு. எல்லா பிரச்சனைக்குமே ஒரே தீர்வு. கருத்து ஆஃப் தி டே என்னன்னு கேட்டிங்கன்னா, உழைச்சி சம்பாதிக்கிற பணமே உடம்புல ஒட்டலை, கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறீங்களே, இது நியாயமால? நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைய கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறதெல்லாம் எதுக்காக? ஒரு சொந்த வீடு, ஒரு நல்ல காரு, கொஞ்சம் நகை, நிறையா சந்தோஷம், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான். ஆனால் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறவங்க பல பேர் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு செகண்டும் நம்மளை விட பல மடங்கு அதிகமாக அனுபவிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எதுக்குடா எங்ககிட்ட சொல்கிற அப்படிங்கிறீங்களா? கருத்து சொன்னால் ரசிக்கணும், ஆராயக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்காக ரெண்டு நல்ல பாடல்கள் போடுறோம், கேட்டு ரசிங்க. பாடல்களுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் தொடரலாம். அது வரைக்கும் நான் உங்கள் மதன். இது ரேடியோ தீவு. எல்லா பிரச்சனைக்குமே ஒரே தீர்வு. வாசம் போலாடையணக்குள் நீ காட்டுக்குள்ளே மழையை போலாட உனக்குள் நான் மாறாதே மண்ணோடு என்றுமே மழை வாசம் நெஞ்சோடு உன்னை போல் தீராதே நடுக்காட்டில் தனிமை வந்ததே அழகிய ஆசை உணர்வு தந்ததே உலகம் மாறுதே உயிர் சுகம் தேடுதே நடுக்காட்டில் தனிமை வந்ததே அழகிய ஆசை உணர்வு தந்ததே உலகம் மாறுதே உயிர் சுகம் வெயில் தோடாமல் பூக்கள் மொட்டாக ஏங்கும் பெண் காடு நீ புது வேர்கள் கை சேர்த்து பச்சை நீர் கோத்து சூழும் ஏகாந்தமணி இளம் வெயில் தோடாமல் பூக்கள் மொட்டாக ஏங்கும் பெண் காடு நீ புது வேர்கள் கை சேர்த்து பச்சை நீர் கோத்து சூழும் ஏகாந்தமணி நகரம் உறங்கும் நேரம் தனிமை
அடர்ந்தது, பனியும் படர்ந்தது. கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுந்து மத்தியும் தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கிய காற்றும் கரையில் நடந்தது. நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நாடும் எழுதுவதி தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ.
தில்லைஸ் மசாலா, இது சுவையின் ஊற்று. பட்டேல் ரோட், விருதுநகர். ரதிமீனா ஸ்பீட் பார்சல் சர்வீஸ், கும்பகோணம். லக்ஷ்மி கிருஷ்ணா ரோஸ் மில்க், பெரியார் பேருந்து நிலையம், மதுரை. எல்லோ லேக் ரெசார்ட், ஏற்காடு. இங்கே அன்சீசன்லையும் கொண்டாட்டம்தான். வெல்கம் பேக். நான் உங்கள் மதன். இது ரேடியோ தீவு. எல்லா பிரச்சனைக்குமே ஒரே தீர்வு. ஸோ யுவன் சார் கம்போசிங்கில் ஒரு சாங்கும், ஏஆர் ரஹ்மான் சார் கம்போசிங்கில் ஒரு சாங்கும்னு ரெண்டு அருமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, கரெக்டாக? இப்போ நான் உங்களுக்காக ஒரு நல்ல கண்டென்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு கேட்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. சோழர்கள் தேசத்தில் வாழ்ந்த ஒரு மன்னர் பாண்டிய தேசத்தில் வாழ்ந்த ஒரு இளவரசியை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒரு பாடல் வரி மாதிரி, ஒரு சின்ன கவிதை மாதிரி இருக்கும். அதை நல்லா கேளுங்க. தஞ்சாவூர் டானு, நான் தஞ்சாவூர் டானு, நீ பாண்டிய நாட்டு மீன், இனி நீதான் எனக்கு குயினு. காவிரியாரும் வைகையாரும் இணையக்கூடாதா, என் கங்கை தீர்த்தம் நீயாக இருக்கக்கூடாதா, மல்லி வாசம் சோழர் தேசத்தில் வீசக்கூடாதா, நெல் விளைஞ்சு மதுரை மண்ணே நிறையக்கூடாதா. ஆஹா, என்ன அருமையான வரிகள்! இதை எழுதுனது வேற யாரும் இல்லைங்க, நான் தான். அப்பப்போ இந்த மாதிரி தோணுங்க, தோன்றதெல்லாம் எழுதி வைப்பேன். அதில் ஒன்று தான் இப்போ எடுத்து விட்டேன். உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுவரையில் நான் உங்கள் மதன். இது ரேடியோ தீவு. எல்லா பிரச்சனைக்குமே ஒரே தீர்வு.